அண்மை செய்தி, மக்களின் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியாதிமுக அரசையும் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சியை கண்டித்தும் வரும் வெள்ளிக்கிழமை திண்டிவனத்தில் கழக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே மிகுந்த சிரமப்பட்டு அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலை நிலவுவது வாடிக்கையான ஒன்றாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சிக் காலங்களில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை முடக்குவதும் நீர்த்துப்போக செய்வதும் தொடர்கதைதான் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவர் என்றும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும், மாண்புமிகு அம்மா அவர்களின் நல்லாசையோடு செயல்பட்ட கழக ஆட்சியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத காரணத்தால் நகராட்சியில் உள்ள அனைத்து சாலைகளும் சேதமடைந்துள்ளதோடு சாலைகள் முறையாக மறுசீரமைப்பு செய்யப்படாததன் காரணமாக ஏற்படும் புழுதியால் பொதுமக்கள் மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்களால் அவதிக்கு உள்ளாவதாகவும், சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும், நகராட்சி முழுவதும் குப்பைகள் சேகரிக்கப்படாமல் அந்தந்த சாலையிலேயே எரிக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி வாழ் மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். விடியாதிமுக அரசு பொதுமக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாமல் இருந்து வருவதால் ஒவ்வொரு நாளும் மக்கள் மிகுந்த வேதனையை சந்தித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், நிர்வாக திறனற்ற விடியாதிமுக ஆட்சியாளர்களின் இத்தகைய மெத்தன போக்கு மற்றும் காழ்ப்புணர்ச்சிக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுமக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியாதிமுக அரசை கண்டித்தும் திண்டிவனம் நகராட்சியில் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிடவும், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்கவும், குப்பைகளை அகற்றி சுகாதாரம் நிலவிட வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பில் 16/2/2024 அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் திண்டிவனம் RS பிள்ளை வீதி வட்டாட்சியர் அலுவலகத்தின் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் MP அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் நலனை முன்வைத்தும் நிர்வாக திறனற்ற விடியாதிமுக அரசை கண்டித்தும் நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறும் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.